பிடிஎஸ் நன்மீகங்களில் வணங்கி ஸோ இப்போ தான் ஒரு வீடியோ போட்டது அதாவது வந்து மூணு பண்ணுங்க கொல்கத்தாலேருந்து அவங்க அதாவது வந்து முஷிபாபாத் அந்த ஊர்லேருந்து கிட்ட டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர் தாண்டி போய் மும்பைக்கு போயிட்டு பிடிஎஸ் மீட் பண்ணிட்டா சாரி பிடிஎஸ் அதாவது மும்பை போயிட்டு அங்கே இந்த ஏர்போர்ட்டை பிடிச்சி பிடிஎஸ் போயிட்டு நம்ம பக்கத்து வீட்டு அண்ணாச்சி பையனில் சின்ன பையன்ல ஆ தலைவா வணக்கம் சௌதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம குரூப் தான் நம்மளை சேர்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வர்ற மாதிரி வந்து போயிருக்கதாக வந்து கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ அந்த பொண்ணுகள்ட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது ஸோ அவ்வளோ முட்டாள்தனமாக கிளம்பி போயிருக்காங்க ஸோ இதனால் என்ன நியூஸ் சேர்ந்து எடுத்துகிட்டு இந்தியன் பேசலாம் ஹேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மீடியாஸ் இண்டியில் பேன் பண்ண போகிறாங்க இது உண்மையாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ ஆல்ரெடி நீ சொல்லிட்டே பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒன்று சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்களும் அந்த புண்ணுங்க திட்டுவீங்க ப்ரோ இது மாதம் மாதம் பார்த்துட்டு இருக்கறது தானே ப்ரோ இப்போ தடவை பங்களாதேஷில் நடந்துச்சு அடுத்தது பாகிஸ்தான் நினச்சி ஏன் நம்ம ஊரில் இப்போ ஒம்போது ஏழு குழந்தைங்க பார்த்திங்கன்னா பிடிஎஸ்எல் அது ஹாஸ்பிட்டலில் போய் கிடந்தாங்க அண்ட் அதுக்கு இப்போ இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு தெரியாத அந்த பூனில் இருந்து ரெண்டு குழந்தைங்க ஓடி போனது மும்பையில் போய் காப்பாற்றுனாங்களே ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து மூணு பொண்ணுங்க போயிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து நான் லிஸ்ட் லிஸ்ட்டாக எத்தனைன்னா சொல்லிகிட்டு இருக்கலாம் தெரிஞ்ச நியூஸ் வந்து எத்தனை தெரியாமல் எத்தனை நடந்துட்டுருக்குன்னு தெரில ஸோ இதனால் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து பிடிஎஸை வந்து ஹேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ வந்து அவங்க பண்ணுறதே அப்படி தான் இருக்குது உங்கள் வயசு வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்த்தோ நைன்த்து படிக்கிறதோ வயசு தான் ஸோ இந்த வயசில் லேட் நைட் பிடிஎஸ் ஒரு கான்செர்ட்லாம் பார்த்திங்கனா ஒன்றரை மணிக்கு வரும் ஸோ அப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கதே அவங்க திட்டுறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்க திட்டுறது வந்து உங்கள் கேருக்கு தான் நைட்டு தூங்காமல் இருந்தால் உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கே தெரியும் பட் ஒரு நாளாக ரெண்டு நாளாக இருந்தால் ஓகே பட் வந்து இது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அவங்க மேலே ஒரு பைத்தியமான கிரேஸுக்கு போயிட்டா அது ரொம்பவே தப்பு ஸோ அதுதான் பண்ண இந்த பொண்ணுங்க பார்த்திங்கன்னா வந்து யாரும் ரெண்டு பேர் நம்பி கிளம்பி போய் மாட்ட இருந்தவங்க வந்து பேரண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு நாளாக தப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன நியூஸ் ஏராயிட்டிருக்கு இதனால் பேன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டாக இருந்தால் ஓகே மாதத்துக்கு பத்து பதிஞ்சாக வந்தால் என்ன ஆகும் நீங்களே யோசிங்க சிம்பிளாக அதெல்லாம் ஆகாது ப்ரோ இதனால் ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பேன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு காலத்துக்கு முன்னாடி கேம் ஆயிரம் கேம்ஸ் இருந்துச்சு நிறையா பேர் அடிக்ஷன் இருந்துச்சு அதுக்கு டெட்டாலாம் உண்டு பட் கொஞ்ச நாளைக்கு முடி பிஜிஎம்ஐ அதாவது பப்ஜின்னு ஒரு கேம் வச்சு அதை பேன் பண்ணது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் அண்ட் ஃப்ரீ ஃபயர் இன்னும் பேண்டில் தானே இருந்துகிட்டு ஸோ அந்த லிஸ்ட்டில் பிடிஎஸ்சியும் வர வச்சிடாதீங்க அண்டு கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை பட் வந்து மந்த்லி மந்த்லி இது மாதிரி சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ யோசிச்சுக்கோங்க நடக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இப்போ வந்து அடிக்கடி ஃபேன்ஸ் இந்தியா ஃபேன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க இந்தியா வந்து நல்ல இடத்துல பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா ஒரு பொசிஷன் மேலே போனால் மூணு பொசிஷன் இடத்துக்கு தான் போயிட்ருக்கு ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கப்போ நான் என்ன சொல்லுன்னு சொல்லி தெரில பட் உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கம்மியாக இருந்தால் அதாவது இல்லாமல் இருந்தால் ரொம்பவே சந்தோஷம் பட் கம்மியாக இருந்த பிரச்சனையில் தொடங்க தொடங்க வந்து அதிகமாக போயிட்டு இருந்தால் ரொம்பவே சீரியஸ் ஏன்னா இந்தியாவிலேயே ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கம் பைத்தியமாக வந்து ஆக்டர்ஸ் மேலே பிடிச்சிட்டு என்னென்னா பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க பட் இருந்தாலும் வந்து அது இந்தியாவுக்குள்ள இருக்கப்போ வந்து கம்மியாக தான் இருந்துகிட்டு பட் கொரியாவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பொண்ணுங்க அதாவது வந்து பெரிய ஆளுங்க இல்லாமல் சின்ன சின்ன பொண்ணுங்க போய் தவறாக மாட்டிக்கிட்டால் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அவங்க யோசிச்சு பாருங்க அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கோமாக சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஸை லவ் பண்ணுற பேரண்ட்ஸ் கூடயும் இப்படி எங்கள் பசங்க பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து ஹேட்ஸ் கொடுக்க தொடங்கிட்டாங்க ஸோ அந்த நிலம உங்களுக்கு வரக்கூடாதுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க சில்ட்ரன்ஸ் உங்கள் தெரிஞ்சவங்க உங்களுக்கு இருக்க மைனர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜூனியர் பிடிஎஸ் ஆர்மி இவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் பரவாயில்ல உங்கள் வாயால் இது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க பீடிஎஸை மீட் பண்ண முடியாது உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேப்பா போய் சக்ஸஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து கொரியாவுக்கு போய் ஜாபுக்கு போங்க இல்லை கொரியாவுக்கு டூருக்கு போங்க சம்பாரிச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எவ்வளோ சொல்லி புரிய வைக்க முடியும் புரிய வைங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் புதுக்கி பேன் ஆகுமான வாய்ப்பு இல்லை பட் வந்து மேபி ஆகலாம் அண்ட் திருப்பி சொல்கிறேன் பிடிஎஸ் உங்களுக்கு உயிரோட ஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பட் உங்களுக்கு உயிர் கொடுத்த ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க வேண்டிய வேலை உங்கள்கிட்ட இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிடிஎஸ்க்கு உங்கள் லவ்வோ கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் போகிறதா ஆர் ஜே லவ் ஆல் டட்டா ப பாய்